தேயிலை தோட்ட கழகத்தை மூடும் முயற்சியை திமுக அரசு கைவிட வேண்டும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். கோவை குனியமுத்தூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி, மாதம் ஒருமுறை மின் அளவீடு என்ற முறையை திமுக அரசு அமலாக்க வேண்டும் என்றும், இதனை செயல்படுத்தாவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார். தொடர்ந்து பேசிய அவர், டேண்டி நிறுவனத்திற்கு சொந்தமான தேயிலை தோட்டங்களில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பை பறிக்க திட்டமிட்டுள்ள திமுக அரசின் செயல் ஏற்புடையது அல்ல என்றும், நிர்வாக சீர்கேட்டை சரி செய்யாமல் டேண்டி நஷ்டத்தில் இயங்குவதாக கூறுவது தவறான காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தை மூடுவது என்று தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவு எந்த விதத்திலேயும் ஏற்புடையது அல்ல. அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழப்பார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரே காரணம், அந்த தேயிலை தோட்ட கழகங்கள் வந்து நட்டத்தில் இயங்குகின்றன என்று ஒரு தவறான காரணத்தை சொல்கிறார்கள். உண்மையில் அந்த தேயிலை தோட்டங்கள் தவறாக, அதாவது வந்து நட்டத்தில் இயங்குவதற்கு மிக முக்கியமான காரணமே நிர்வாக சீர்கேடுதான் காரணமே தவிர அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களோ அல்லது அதில் உற்பத்தியாகக்கூடிய தேயிலையே காரணம் அல்ல.